ஆடு வெள்ளாடு எல்லாம் கூடி உள்ள முடுக்குறோம். வெள்ளாடு மேக்சிமம் வேலிலேயே தான் மயிறு பார்க்கும், அந்த வேலித்தால தான் அதுக்கு ரொம்ப ருசி. ஆனால் ஆடு பாருங்க அப்படி இல்லை, கொள்ளுச்செடியை தொலைவிட்டு அது பாட்டுக்கு போகுது. ஆனால் அதுவும் வேலியில் தலை இருந்துச்சுன்னா வேலித்தலை தான் நல்லா போயிருக்கும். ஆனால் வேலித்தலை மேக்சிமம் சாப்பிட்றங்காட்டி கொள்ளுச்செடியை நோக்கி ஓடுது. அந்த கொழுந்து கொழுந்து தான் சாப்பிடும். ஒரு செடி எடுத்தது அப்படின்னா ஒரு செடி முழுசாக சாப்பிடாது, இல்லை அதில் காய் இருந்ததுன்னா அந்த காயை சாப்பிடும். ஓடியானா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வேலைக்கு தான் போகும். ஆடெல்லாம் போங்காட்டி வெள்ளாடும் வருது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் வந்து கொள்ளுச்செடி மட்டும்தான் காமிச்சேன், நரிப்பயிர் தான் உள்ளே கலந்து போட்டிருக்குது. நரிப்பயிர் செடி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். மழை பெய்யங்காட்டி இதே ஆடு கடிச்சிருச்சு, கடிச்சாலும் மறுபடியும் தளர்ந்து வந்துடும். இப்படி நல்லா கொடி கொடியாக படர்ந்து வரும். இது வந்து மொத்தமாகவே இந்த காட்டில் ஒரு கிலோ தான் நரிப்பயிர் போட்டுச்சு. ஏன் அப்படின்னா நரிப்பயிர் வந்து விலை 130 ரூபா இந்த காடு விதைக்கும் போது, இப்போ 120 ரூபாய்னு நினைக்கிறேன். நம்ம நரிப்பயிர் அதிகமாக விதைக்காத காரணம் இதுதான். ஆனால் நல்லா படரும். நம்ம 130 ரூபா போட்டு ஒரு கிலோ வாங்கி இது பண்ணுறதுக்கு உழவு ஓட்டி விட்டாலே நல்லா வந்துடும், பில்லு வந்துடும் அப்படின்ட்டு பெருசாக நரிப்பயிர் போடல. இந்த நரிப்பயிர் செடி இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், நரிப்பயிர் வந்து ரொம்ப சின்ன இதுதான் அதனோட காய், பூ பூத்துருக்குது. மழை வேங்கட்டி இந்த மாதிரி இருக்குது, அதனோட காய் தான். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பெருசாகி அப்படியே காஞ்சிடும், அப்படியே காஞ்சி விதை விழுந்துக்கும், அப்படியே ஒரு திரும்ப திரும்ப முளைச்சிக்கும். நம்ம நரிப்பயிர் தனியாக நம்ம பிடுங்கி எதுவும் பண்ண போகிறதில்ல, கொள்ளுச்செடி மட்டும் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு கொஞ்சம் பிடுங்குவோம். அதுவும் அந்த டைமில் மழை எப்படி விளைச்சல் வருது எல்லாம் பார்த்துட்டு தான் பிடுங்குவோம். அப்படி எதுவும் இல்லை விளைச்சலும் கம்மி அப்படின்னா அதை பிடுங்கி நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னா விட்டுருவோம். ஆனால் பிடுங்கி வச்சோம்னா அதனோட வர தோகை, அந்த கொள்ளு எடுத்துகிட்டு அந்த சக்கை வெள்ளாடு ஆடெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா நம்ம வீட்டில் கட்டி வச்சுருப்போம், அதுக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வெயில் சுள்ளு நடிக்குது, திடீர்னு கிளைமேட் மாறுது. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. ஊட்டி கொடைக்கானலாம் ஆயிடுச்சு நம்ம ஊரும் இப்போ இந்த வருஷம். இந்த வருஷம் பரவாயில்ல, எப்படி தான் இருந்தாலும் மழை நல்லா பெய்யுது, அதுக்கே ஒரு நம்மளால் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும். வருஷ வருஷம் மழை இல்லைன்னு சொல்லுவோம், இந்த வருஷம் மழை நல்லா பெய்யுது. இப்படியே வருஷ வருஷம் மழை பெஞ்சு எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். நம்ம பாதுகாப்பாக முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஏன்னா அந்த வைரஸ் இந்த வைரஸ்னு வருது, என்ன வந்தாலும் நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துட்டோம்னா எதுவும் வராது, சேஃபாக இருந்துக்கலாம். ஆட்டுக்கு தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருவோம், குட்டி ஆடு எல்லாமே குடிச்சுக்கும். அவ்வளோதான், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.